தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றி பெற வாய்ப்புள்ளவர்கள் யார் யார் என்பது தொடர்பான பட்டியலை தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். தற்போது நடைபெற்று வரக்கூடிய அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அந்த பட்டியலை மாவட்ட செயலாளர்கள் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இத்தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றி பெற வாய்ப்புள்ளவர்கள் யார் யார் என்பது தொடர்பான விவரங்களை தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழங்குமாறு கோரியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அவினேஷ். அவினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சியுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்று வருகிறது. மக்களவைத் தேர்தலுக்கு தயாராகக்கூடிய வகையில வேட்பாளர்கள் யாரை நிறுத்தினால் அந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்கிற பட்டியலை மாவட்ட செயலாளர்களிடம் கேட்டு வருகிறார். குறிப்பாக அந்த பட்டியலோடும் இன்றைக்கு அவர்கள் வந்து பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்க இருக்கிறார். இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 3.5 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில பிப்ரவரி மாதத்திற்குள் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்து தேர்தல் பணிகளை மும்முரம் காட்ட வேண்டும் அப்படிங்கிற முனைப்போடு இந்த பணிகளை மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக உதாரணத்திற்கு தென் சென்னை மக்களவை தொகுதி என்று சொன்னால் அதிமுகவிற்கு அதே தொகுதியில அமைப்பு ரீதியாக 3 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. அந்த 3 மாவட்ட செயலாளர்களிடமிருந்தும் பட்டியல் கேட்டு அதில் ஒருவரை தேர்ந்தெடுக்க ஏதுவாக இந்த பட்டியலை கேட்கிறார். உதாரணத்திற்கு தென் சென்னையை பொறுத்தவரை அங்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவருடைய மகனும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெயவர்தனுக்கு அங்கு வாய்ப்பு வழங்க இருக்க சூழல் இருக்குது. ஏன்னா கடந்த 2 முறை அங்கு அவர் ஒருமுறை வெற்றி பெற்றிருக்கிறார், மற்றொரு முறை தோல்வியிட்டிருக்கிறார், 3வது முறை அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதாக தெரிகிறது. இது போன்று பல தொகுதிகளில் ஏற்கனவே வேட்பாளர்களை ஈடு செய்திருக்கிறாங்க. எஞ்சிருக்கக்கூடிய தொகுதிகளில் வேட்பாளரை ஈடு செய்வதற்காக இந்த பட்டியலை வந்து மாவட்ட செயலாளரிடம் வாங்க இருக்கிறாங்க. அதில் இருந்து பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திற்குள் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்கிற முனைப்போடு இந்த பணிகள் என்பது கேட்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரிடமிருந்தும் 2 பேர் கேட்டிருக்கிறாங்க. அந்த 2 பேரிலிருந்து ஒருவரை முடிவு செய்வதற்கான அந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. பாலவேல், நன்றி அபினேஷ். தற்போதைய தகவல்களுக்கு மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம்.